கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்திருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை அதிர்ஷ்டம் இல்லாதவரா என அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கிண்டலாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதவரா அண்ணாமலை என தலைப்பிட்டு கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்றும் கர்நாடகாவில் தேர்தல் இணை பொறுப்பாளராக பொறுப்பேற்றார் ஆட்சி பறிபோனது என சுட்டிக்காட்டியுள்ளார். தற்பொழுது தென் மாநிலங்களில் அதிகமாக அண்ணாமலை முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என குறிப்பிட்டு அவர் தீவிரமாக களப்பணியாற்றி 2024 மோடியின் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பையும் பறித்து விடுவாரா என்றும் கேள்வியை முன்வைத்துள்ளார். கே சி பழனிசாமியின் இந்த ட்வீட் தற்போது வைரலாகி வருகிறது. முன்னதாக அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் இருந்ததால் அவருக்கு இணை தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வழங்கியது பாஜக தலைமை. இந்நிலையில் அம்மாநிலத்தில் பாஜகவின் ஆட்சி பறிபோனது முதல் தமிழகத்திலிருந்து பாஜகவின் மீது வரும் விமர்சனங்களை காட்டிலும் அண்ணாமலை மீது அதிகப்படியாகவே எழுந்து வருகிறது. 224 தொகுதிகளில் பாஜக கட்சி வெறும் 64 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. இது கடந்த 2018 தேர்தலை விட 41 இடங்கள் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 தேர்தலில் அக்கட்சி 105 இடங்களை பெற்றிருந்தது.